கங்கை நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பது காசி மாநகரிலே. இந்த காசி மாநகரின் அழகை தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். படகுகளில் ஏறி சென்றால் அந்த கங்கை நதியில் அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்லும் வழியில் அந்த கங்கை நதியின் அழகையும் காசி மாநகரின் பக்தியையும் நாம் காணலாம். இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதாவது காசியில் நாம் இருந்தால் நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்ற எண்ணம். அந்த காரணத்தினால் அங்கு அதிக இந்துக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வருகின்றனர். அந்த உயிரை மாய்த்து கொள்ளவர்களை அங்கு முறைப்படி அந்த சடங்குகளை நடத்தி அவர்களுக்கு அங்கு இறுதி சடங்குகள் செய்கின்றனர். அவர்கள் காசியில் வந்து இருந்து கடவுளை வழிபட்டு தன்னுடைய இறுதி காலத்தை நிறைவு செய்கின்றனர். இறுதி காலம் முடிந்தவுடன் அவர்களை எரியூட்டும் நிகழ்வு அங்கு நடக்கின்றது. அந்த எரியூட்டும் நிகழ்வுகள் அங்கு நடைபெறும் பூஜைகளுக்கான அங்கிருந்து சேரக்கூடிய குப்பைகள் எல்லாம் அந்த கங்கை ஆற்றில் கலப்பதுதான் மிக வருத்தத்துக்குரிய விஷயம். கங்கை நீரை சுத்தம் செய்வோம் என்று அரசியல் கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு ஓட்டுகள் எல்லாம் கேட்கின்றார்களே தவிர கங்கை நீர் முழுவதும் சுத்திகரிக்கப்படுகிறதா என்பது தெரியவில்லை. புனித நீராம் கங்கை நீரை மீட்டெடுக்க நம்மும் ஒரு பொருள் கொடுப்போம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு பதிவு. வாரணாசி தொகுதி, அந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, பிரதம வேட்பாளரை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதை மறந்துவிடாதீர்கள் மக்களே. இது உங்கள் VKS FM கேட்க துடிக்குது மனசு.